ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் பாதில வெளிநாடுகளில் வாழும் உக்ரைனோட அகதிகளின் எண்ணிக்கை அஞ்சு லட்சமாக உயர்ந்திருக்கண்டு எக்கனமி ஸ்ட்ராட்டஜிக்கான உக்ரைனோட சென்டர் வெளியிட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கு நாங்கள் கடந்த வீடியோக்களில் சொன்ன மாதிரி வெளிநாடுகளில் இருக்கிற உக்ரைனோட அகதிகளை மறுபடியும் உக்ரைனுக்கு கூட்டி வந்து இராணுவத்தில் இணைப்பதற்கான நடவடிக்கையில் இப்போது உக்ரைன் அரசாங்கமானது ஈடுபட ஆரம்பிச்சிருக்கிறார்கள் ஆகவே இந்த அஞ்சு லட்சம் அகதிகளில் ஒரு லட்சம் அகதிகளை வயது போன நபர்கள் என்றும் சிறு என்று எடுத்துக்கிட்டாலும் மீது இருக்கிற நாலு லட்சம் அகதிகளை உக்ரைனுக்கு கூட்டி வந்து இராணுவத்தில் இணைத்தார்கள் என்றால் உக்ரைனோட இராணுவ பலமானது அதிகரிக்கும் அதைக்காண்டி உக்ரைனுக்கு இந்த போரில் முன்னேற்றமானது ஏற்படுமா என்று கேட்டால் அது கிடையாது ஏனென்றால் இந்த நாலு லட்சம் அகதிகளை கூட்டி வந்து அவர்களுக்கான ட்ரெயினிங்கை கொடுத்து தான் போர்க்களத்துக்கு அனுப்பணும் ஆனால் அப்படி ட்ரைனிங்கை கொடுப்பதுக்கான கால கால அளவானது உக்ரைனுக்கு கிடையாது இதனால் உக்ரைனானது என்னதான் இந்த நாலு லட்சம் அகதியில உக்ரைனோட இராணுவத்தில் இணைத்தாலும் உக்ரைனுக்கு இந்த போரில் வெற்றியானது கிடைக்குமா என்று கேட்டால் அது ஒரு இதே நேரத்தில் உக்ரைனில் இருந்து வெளியேறிய இந்த அஞ்சு லட்சம் மக்களுக்கும் இந்த போரில் ஈடுபாடானது இல்லை என்பது தெளிவாக தெரிகின்றது அப்படி இவர்களுக்கு ஈடுபாடு இருந்திருந்தால் உக்ரைனில் இருந்து வெளியேறாமல் உக்ரைனோட இராணுவத்தில் போய் இணைந்திருப்பார்கள் ஆகவே இதில் இருந்து ஒரு விஷயமானது தெரியுது உக்ரைனில் இருக்கிற அனைத்து மக்களும் செலின்சவர்கள் சொல்கிற மாதிரி ரஷ்யாக்கு எதிரான போரை விரும்புகிறார்களா என்று கேட்டால் கிடையாது உக்ரைனில் இருக்கிற நிறைய மக்கள் எப்படியாவது இந்த போரை அமைதி பேச்சுவார்த்தையில முடிக்கணும் தான் விரும்புகிறார்கள் சில மக்கள் தான் போர் செய்யணும் என்று விரும்புகிறார்கள் விருப்பம் இல்லாத நபர்கள் தான் நாட்டை விட்டு அகதியிலாக நாடுகளுக்கு போய்கொண்டு ஜெர்மனியோடின் ஒரு பகுதியாக அதிகளமான ஆமினேஷன் மற்றும் மிலிட்டரி வெஹிக்கிள்ஸை உக்ரைனுக்கு டெலிவரி பண்ணி இருக்கமென்று என்று ஜெர்மனியோட அரசாங்கமானது அனௌன்ஸ் பண்ணி இருக்கிறார்கள் என்ன ஜெர்மனி உக்ரைனுக்கு கொடுக்கலையே என்றவுடனே உக்ரைனானது ஜெர்மனிக்கு எதிரான கருத்தை தெரிவித்து விடக்கூடாது உக்ரைனை சமாதானப்படுத்தணும் என்றதுக்காண்டு இந்த மிலிட்டரி ஈடுபெகெட்ஜை கொடுத்திருக்கிறீங்களா தெரியும் ஜெர்மனி நீங்க அதுக்காண்டு தான் கொடுத்திருக்கிறீங்க எப்படியும் எப்படி செலன்சிவர்கள் ஜெர்மனிக்கு எதிரான கருத்தை முன்வைப்பார் ஆகியவை அப்படியான ஒரு கருத்தானது முன்வைக்கப்படக்கூடாது என்றதைக்காண்டுத்தான் செலன்சவர்களை சமாதானப்படுத்துறதுக்காண்டி இந்த ஈடு பேக்கேஜை கொடுத்துருக்கிறீர்கள் ஓகே உங்களுடைய நிலைமை எனக்கு புரியுது உக்ரைனுக்கு அந்த ஆயுதங்களை தாரோம் என்று சொல்லிட்டு கொடுக்கல ஆகவே அவர்கள் உங்களுக்கு எதிரான கருத்தை முன்வைச்சார்கள் என்றால் உலக நாடுகள் மேற்குலக நாடுகளே ஜெர்மனியானது ரஷ்யாவுக்கு ஆதரவாக செயற்படுகிறார்கள் என்று செய்திகளை வெளியிட ஆரம்பித்து விடுவார்கள் ஆகவே உங்களுடைய நிலை புரியுது நீங்கள் உக்ரைனை சமாதானப்படுத்துவதைக் தான் இந்த எய்டு பேக்கேஜை கொடுத்துருக்கிறீங்கள் என்பதும் எங்களுக்கு புரியுது இதே நேரத்தில் உக்ரைனுக்கு எங்கேயோ பெருசாக ஒரு மெச்சமானது இருக்குது ஏனென்றால் உக்ரைனுக்கு தேவையான பணமாக இருக்கட்டும் உக்ரைனுக்கு தேவையான மிலிட்டரி எய்டு பேக்கேஜாக இருக்கட்டும் உக்ரைனுக்கு தேவையான உளவு தகவல்களாக இருக்கட்டும் உக்ரைனுக்கு தேவையான உலக நாடுகளோட சப்போர்ட்டாக இருக்கட்டும் இது உக்ரைனுக்கு தொடர்ந்து கிடைச்சிக்கொண்டே இருக்குது இதுவே நீங்கள் மற்ற நாடுகளை எடுத்தீங்க என்றால் இப்படியான சப்போர்ட் து மற்ற நாடுகளுக்கு கிடைக்காது ஆகவே இந்த வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க என்றால் இப்படியான ஒரு சப்போர்ட்டை எந்த நாடுகளுமே ஒரு நாட்டுக்கு கொடுத்தது கிடையாது முதற் தடவையாக உக்ரைனுக்கு இப்படியான சப்போர்ட்டை கொண்டு இருக்கிறார்கள் ஆகவே தான் உக்ரைனுக்கு எங்கேயோ மச்சம் இருக்கு நான் சொல்லியிருக்கேன் இதே மாதிரி ஒரு மச்சமானது வேறொரு நாட்டுக்கும் இருக்கு அது எந்த நாடு என்பது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அந்த நாட்டினுடைய பேரை கீழே கொமெண்ட் பண்ணுங்க உக்ரைன் இன்னும் ரெண்டு வருஷத்துல ஐரோப்பிய இனியத்தில் மெம்பராக மாறுவதற்கு தயாராகி விடுவார்கள் என்றும் அதுக்கிடையில் நேட்டோவில் உக்ரைனானது மெம்பராகி விடுவார்கள் என்று ஈரோப்பியன் இண்டக்ரேஷனுக்கான டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் வாய்ஸ் ஆஃப் அமெரிக்காவுக்கு கொடுத்த இன்டர்வியூல நாட்டோவில் உக்ரைனானது இணைவதற்கு ரஷ்யானது எதிர்ப்பை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஐரோப்பியத்தில் உக்ரைனானது இணைவதற்கு ரஷ்யவானது எதிர்ப்பை தெரிவிக்கல ஆனால் இவர் என்ன சொல்றார் முதல்ல தான் உக்ரைன் இணைவார்கள் அதுக்கு பிறகுதான் ஐரோப்பிய இன்றியத்தில் இணைவார்கள் என்று இவர் சொல்லியிருக்கார் அது சரி உங்களுடைய வாய் உங்களுடைய உருட்டு நீங்கள் உருட்டிக்கொண்டே இருங்கள் இதே நேரத்தில் ஒரு விஷயமானது அனைவருக்குமே தெரியும் இந்த இரண்டிலையுமே உக்ரைனானது இணைய முடியாது நாட்டோவில் இணைகிறதுக்கு ரஷ்யவானது எதிர்ப்பை தெரிவிக்கிறபடியால் கண்டிப்பாக ரஷ்யவானது அனுமதியை கொடுக்க மாட்டார்கள் அதே நேரத்தில் ஐரோப்பிய ஒன்றியத்தில் உக்ரைனை இணைத்து கொள்ள மாட்டார்கள் ஏனென்றால் உக்ரைனில் அதிகளவான ஊழலானது இருக்கின்றபடியால் உக்ரைனே ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைத்து கொள்ள மாட்டார்கள் ஆகவே இந்த இரண்டிலையுமே உக்ரைனால இணைய முடியாது அதுதான் உண்மையாக இருக்கு ஜூகே உக்ரைனுக்கு கொடுத்த சேலஞ்சர் டூ டேங்களை சாப்ரோசிய சப்ரோன் லைனில் வச்சு ரஷ்யா வானது அளித்திருக்கிறார்கள் இது நேற்றைய தினம் வந்த செய்தி தான் ஆனால் முக்கியமான செய்தி நேற்றைய வீடியோவில் நாங்கள் தான் இன்றைய வீடியோவில் நான் உங்கள்கிட்ட இதனை சொல்லியிருக்கேன் உக்ரைனுக்கு ஜூகே வாழ்ந்து இந்த சேலஞ்சர் டூர் டேங்களை கொடுக்க முன்னால் அவ்வளவு பில்டப்பை கொடுத்திருப்பார்கள் இந்த டேங்கிலானது உக்ரைனுக்கு கிடைச்சது என்றால் ரஷ்யாவோட டேங்களை தோம்சம் செய்து விடுவார்கள் ரஷ்யாவோட படியானது பின்னங்கால் பிடர் சென்னையில் அடிக்க ஓடுவார்கள் என்றெல்லாம் யூ பில்டப்பை கொடுத்து கொண்டு இருந்தார்கள் அது மட்டும் இல்லாமல் சேலஞ்சர் டேங்கலுக்கான நிறைய வீடியோஸை ரிலீஸ் பண்ணி இந்த டேங்கலுக்கு ஓவராக யூ கே வானது பில்டப்பை கொடுத்து கொண்டு இருந்தார்கள் யூ மட்டுமில்ல உக்ரைனுக்கு நிறைய பில்டப்பை கொடுத்து கொண்டு இருந்தார்கள் ஆனால் இப்போது சாப்ரசைனில் ரைசவானது இந்த சேலஞ்சர் டேங்கலை தாக்கி அளித்திருக்கிறார்கள் இந்த டேங்கல் தீப்பற்றி எறிவதற்கான வீடியோஸ் ஆனது சோசியல் மீடியாவில் இப்போது ரொம்ப வைரலாக போய்கொண்டிருக்கு ஆகவே சேலஞ்சர் டேங்களை ரசியவானது தாக்கி அளித்தபடியால் இந்த சேலஞ்சர் டேங்குகளுக்கான கேள்வியானது உலக நாடுகள் மத்தியில் இப்போது குறைய ஆரம்பிச்சிருக்கு ஒரு விஷயமானது தெளிவாக தெரியுது ஜூகே தன்னுடைய கையாலிய மண்ணை தூக்கி தன்னுடைய தலை போட்டிருக்கிறார்கள் இந்த சேலஞ்சர் டேங்கில உக்ரைனுக்கு கொடுக்காட்டி கூட உலக நாடுகள் மத்தியில் இதற்கான கேள்வியானது அதிகமாக இருந்திருக்கும் ஆனால் இப்போது இதனை உக்ரைனுக்கு கொடுத்து இதனை ரசியவானது அளித்தபடியால் இதற்கான கேள்வியானது உலக நாடுகள் மத்தியில் குறைய ஆரம்பிச்சிருக்கு ஆகவே இது ஜூகேக்கு தான் மிகப்பெரிய ஒரு பின்னடை

உக்ரைனானது இதனை ரஷ்யாக்கு எதிராக பயன்படுத்தி வெற்றி அடைகிறார்களா அல்லது ரஷ்யாவானது இந்த டேங்கிளை அடித்து விடுகிறார்களா என்பதை நாங்கள் வெயிட் பண்ணித்தான் பார்க்க வேண்டும் ரஷ்யாக்கு நோர்த் கொரியாவுக்கு இடையில ஆயுத பேச்சுவார்த்தைகளானது முன்னறி வருவதாக வைட் ஹவுசனுடைய அட்வைசர் சொல்லியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் நார்த் கொரியாவுக்கு இவர் எச்சரிக்கையும் கொடுத்திருக்கார் சரி இதன்படி நோர்த் கொரியாவானது ரஷ்யாவுக்கு தேவையான ஆயுதங்களை கொடுத்தார்கள் என்றால் அமெரிக்காவால் என்ன செய்ய முடியும் என்று பார்த்தோம் என்றால் அமெரிக்காவால் இதனையுமே செய்ய முடியாது ஏற்கனவே வட கொரியாவானது மிசைல் சோதனையை செய்கிறார்கள் என்று சொல்லித்தான் சவுத் கொரியா அமெரிக்காவானது அமெரிக்காவாது ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள் மற்றும்படி வடகொரியாவுக்கு எதிராக அமெரிக்காவால் இதனை செய்ய முடியல இப்படி இருக்கல வடகொரியாவானது ரஷ்யாவுக்கு தேவையான ஆயுதங்களை கொடுத்தாலும் அமெரிக்காவால் எதனையுமே செய்ய முடியாது அப்படி என்ற வடகொரியாக்கு எதிராக பொருளாதார தடைகளை போடலாம் தானே என்று உங்களுக்கு கேள்வியானது நம்பும் ஆனால் வட எதிராக எவ்வளவுதான் பொருளாதார தடைகளை போட முடியும் ஏற்கனவே வடகொரியாவுக்கு எதிராக இனி பொருளாதார தடையை போட முடியாது என்ற அளவுக்கு அமெரிக்காவானது பொருளாதார தடைகளை போட்டிருக்கிறார்கள் இதற்கு மேலேயும் அமெரிக்காவால் வடகொரியாவுக்கு எதிராக பொருளாதார தடைகளை போட முடியாது ஆகவே வடகொரியாவானது ரஷ்யாவுக்கு தேவையான ஆயுதங்களை கொடுத்தாலும் அமெரிக்காவோட வடகொரியாக்கு எதிராக எச்சரிக்கை மட்டும்தான் கொடுக்க முடியுமே ஒழிய மற்றும்படி வடகொரியாக்கு எதிராக எதனையுமே அமெரிக்காவால் செய்ய முடியாது ஒரு நாடு ஒரே ஒரு நாடு ரைசாக்கு ஆயுதங்களை கொடுக்க போறார்கள் என்ற செய்தியானது வெளிவந்தவுடனேயே அமெரிக்காவானது கிளையும் குதிக்க ஆரம்பித்து விட்டார்கள் ஆனால் வடகொரியாவானது ரைஸாக்கு ஆயுதங்களை கொடுக்க போறார்கள் என்பது என்னுமே உறுதி செய்யப்படையில இப்படி உறுதி செய்யப்படாத ஒரு தான் அமெரிக்காவானது மேலே கிளையும் குதித்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் உக்ரைனுக்கு ஐம்பதுக்கும் அதிகமான நாடுகள் ஆயுதங்களை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் இதற்கு ரைசவானது என்ன செய்ய வேணும் ஒரு நாடு ரைசாக்கு ஆயுதங்களை கொடுக்கவே அமெரிக்காவானது மேலும் குதிக்கிறார்கள் என்றால் உக்ரைனுக்கு ஐம்பதுக்கும் அதிகமான நாடுகள் ஆயுதங்களை கொடுக்கும் போது ரஷ்யா என்ன செய்ய வேணும் என்பதை நீங்களே யோசிச்சு பாருங்கள் ஆனால் ரைசவானது எதனையுமே செய்யாமல் வரும் ஒரு எச்சரிக்கை மட்டும் கொடுத்துட்டு உக்ரைனுக்கு ஐம்பதுக்கும் அதிகமான நாடுகள் கொடுக்கின்ற ஆயுதங்களை ரைசவானது ஈஸியாக அழித்து கொண்டிருக்கிறார்கள் சரி ரஷ்யா ஆயுதங்களை அழிக்கிற மாதிரி ரஷ்யாவுக்கு வடகொரியா கொடுக்க ஆயுதங்களையும் அமெரிக்காவானது உக்ரைன் சொல்லி அளிக்க வேண்டியதுதானே ஏன் அமெரிக்கமானது சொல்லாமல் இருக்கிறார்கள் என்று கேட்டால் ரைசா ஈஸியா அளிக்கிற மாதிரி உக்ரைனால் ஆயுதங்களை அழிக்க முடியாது அந்த அளவுக்கு உக்ரைன் கேப்பபிலிட்டியானது இல்லை என்னதான் நேட்டோவும் அமெரிக்காவும் உக்ரைனுக்கு தேவையான உணவு தகவல்களை கொடுத்தாலும் உக்ரைனால ரஷ்யாவை மாதிரி ஈஸியாக ரஷ்யாவுடைய ஆயுதங்களை அளிக்க முடியாது போர் நடவடிக்கைக்காண்டி உக்ரைனானது ஒவ்வொரு மாதமும் மூன்று பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் பணத்தை செலவு செய்து கொண்டிருக்கும் என்று உக்ரைன் தரப்பிலிருந்து சொல்லியிருக்கிறார்கள் அது சரி மேற்குலக நாடுகள் உக்ரைனுக்கு தொடர்ந்து பணத்தை தந்து கொண்டு இருக்கிறார்கள் அதிலே முக்கியமாக அமெரிக்கமானது தங்களுடைய நாட்டு மக்களுடைய டக்ஸ் பணத்தை வேறி வேறி உக்ரைனுக்கு ரைச்சு கொண்டு இருக்கிறார்கள் ஆகவே உக்ரைனானது அந்த பணத்தை எடுத்து ஈஸியாக செலவு செய்தோண்டு இருக்கிறீர்கள் சரி ஓகே இப்படி நீங்கள் பணத்தை செலவு செய்கிறீங்களே அதுக்கான வெற்றியானது உங்களுக்கு கிடைச்சிருக்கா என்று கேட்டால் உக்ரைனான பதிலே சொல்ல முடியாது ஏனென்றால் அதுக்கான வெற்றியானது உக்ரைனுக்கு கிடைக்கல என்னதான் உக்ரைனானது ரசாக்கு எதிரான கவுண்டரோபன்ஸை செய்து கொண்டு இருந்தாலும் அதில் சின்ன சின்ன வெற்றிகளானது உக்ரைனுக்கு கிடைச்சி கொண்டு இருந்தாலும் உக்ரைனை எதிர்பார்த்த மாதிரி உக்ரைனுக்கு மிகப்பெரிய வெற்றியானது இந்த கவுண்டரோபன்ஸ் விட கிடைக்கல அதுக்கிடையிலே ரஷ்யவானது தங்களுடைய ஒபன்சு தாக்குதலை செய்ய தயாராகி விட்டார்கள் ஆகவே ரஷ்யவானது தங்களுடைய ஒபென்சு தாக்குதலை செய்ய ஆரம்பித்தார்கள் என்றால் உக்ரைனோட கவுண்டர் ஒபென்சு அவ்வளவுதான் உக்ரைனுக்கு இப்போது என்ன வெற்றியானது கிடைச்சதோ அந்தளவு வெற்றி தான் உக்ரைனுக்கு கிடைச்ச வெற்றியாக இருக்கும் அதாவது இந்த கவுண்டர் உக்ரைனுக்கு கிடைச்ச வெற்றியாக இருக்கும் உக்ரைன் என்ன நோக்கத்தில் இந்த கவுண்டர் ஆரம்பித்தார்களோ அந்த வெற்றியானது உக்ரைனுக்கு இன்னுமே கிடைக்கல இனியும் கிடைக்காமல் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இதே நேரத்தில் ஒரு விஷயமானது தெளிவாக தெரியுது மேற்குலக நாடுகள் உக்ரைனுக்கு தேவையான பணமாக இருக்கட்டும் உக்ரைனுக்கு தேவையான ஆயுதங்களை கொடுக்காட்டி உக்ரைனால் ரஷ்யாவுக்கு எதிராக போராட முடியாது ஆகவே இந்த போரானது எப்போது முடிவுக்கு வந்திருக்கும் என்பது இதில் இந்த தெளிவாக இருப்பதாக தெரிகின்றது மேற்குலக நாடுகள் உக்ரைனுக்கு தொடர்ந்து பணத்தையும் ஆயுதத்தையும் கொடுக்கிறபடியாதான் இந்த போரானது இப்ப வரையுமே நீடித்துக் கொண்டிருக்கு ஆகவே மேற்குலக நாடுகள் இப்போது இந்த ஆயுத சப்போர்ட்டையும் பண சப்போர்ட்டையும் நிப்பாட்டுகிறார்களோ அப்போது இந்த போரானது முடிவுக்கு வரும் நயரானது தங்களுடைய ஜுரேனியத்தின் விலையை ஒரு கிலோவுக்கு சைவதசம் எட்டு ஜூரோஸில் இருந்து இருநூறு ஜூரோஸாக அதிகரித்து இருக்கிறார்கள் இது நய்ஜருடைய துணிச்சலான முடிவாக பார்க்கப்படுகின்றது ஐரோப்பிய இன்றியமானது நய்யரட்டை இருந்துதான் இருபத்தஞ்சு சதவீதமான ஜுரேனியத்தை வாங்கி கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ஆனால் இப்போது நைஜரானது ஜுரேனியத்தின் விலையை அதிகரித்தபடியால் ஐரோப்பிய ஒன்றியமானது நய்யர்ட்டை இந்த ஜுரேனியத்தை வாங்குவார்களா என்பது ஒரு கேள்வியாக இருக்குது ஆனால் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு வேறு வழி கிடையாது வேறு நாட்டிட்ட போய் ஜுரேனியத்தை வாங்கினால் விட அதிகளவான விலையை கொடுத்து வாங்க வேண்டி ஆகவே ஐரோப்பிய இன்றியமானது நையரட்டை இருந்து ஜுரேனியத்தை வாங்கி ஆகணும் இதே நேரத்தில் இப்போது விண்டர் ஆனது வரப்போன்றது ஆகவே இந்த விண்டரை ஐரோப்பிய இன்றியமானது எப்படி சமாளிக்க போகிறார்கள் என்று தெரியல இதே நேரத்தில் பிரான்ஸ் ஆனது இந்த ஜுரேனியத்தை எவ்வளவு அடிமட்ட விலைக்கு நையரிட்ட இருந்து வாங்கி இருக்கிறார்கள் என்பது இதில் இருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஒரு கிலோ ஜுரேனியமானது சைவதசம் எட்டு ஜூரோஸுக்கு பிரான்ஸ் ஆனது வாங்கி இருக்கிறார்கள் ஆனால் அதுவே மார்க்கெட் விலையில் அதாவது ஒரு கிலோ ஜுரேனியத்தின் மார்க்கெட் பிரைஸ் ஆனது இருநூறு ஜூரோஸை விட அதிகம் ஆனால் பிரான்ஸானது என்ன செய்திருக்கிறார்கள் நையரட்டை இருந்து ஒரு கிலோ ஜுரேனியத்தை சைபர் எட்டு ஜூரோசன் படி வாங்கி இருக்கிறார்கள் இதனை வாங்கி இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது கொள்ளை அடித்து இருக்கிறார்கள் பிரான்ஸ் பிரான்ஸானது நையரல இருந்து ஜுரேனியத்தை அடிப்பதன் மூலம் எவ்வளவு லாபத்தை அடைந்திருப்பார்கள் என்பதை நீங்களே கொஞ்சம் ஜோயிச்சு பாருங்கள் இந்தியா தங்களுடைய பேரை பாரத் அன்று மாற்ற போறார்கள் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ன பொறுத்தவரையும் நான் இருந்து இந்தியாவை இந்தியாண்டு தான் கேள்விப்பட்டு கொண்டிருக்கேன் இப்போது பேரை மாத்துறது எனக்கு வித்தியாசமாக இருக்குது ஆகவே இந்த பெயர் மாற்றத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை கீழே கொமெண்ட் பண்ணுங்கள் இதுபோன்ற ரஷ்யாக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான பற்றிய தகவல்கள் மற்றும் முக்கியமான உலக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பகுதிக்கு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வையுங்கள் அப்போதுதான் நான் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கின்றேன்